நன்றி நன்றி அருமை. அடுத்து நாம் பேச அழைக்கிறோம். கனவு காணுங்கள், கனவுகளிலிருந்து சிந்தனைகள் பிறக்கும், சிந்தனைகள் செயல்களாகும் என்று கலாம் ஐயா அவர்கள் சொன்னது போல் பத்திரிகைகள் பலவற்றில் அரசியல் நிகழ்வுகளை அலசி பார்த்தவர், போலி பாஸ்போர்ட் பற்றி சொன்ன ஆண்டவன் கட்டளை கதாசிரியர் இன்று காமெடி சரவடியாய் மலையும் மாடுமேய்க்கும் மலையப்பன் கதையையும் நம் கண்முன்னே குய்கோவில் காட்டவிருக்கிறார். கண்டிப்பாக விருதுகள் பல நிச்சயம். நம்மில் ஒருவர் நாம் திசையும் வெற்றி மகுடம் சூட்டிட வாழ்த்துக்களோடு அழைக்கிறோம். இயக்குனர் அருள் செழியன் அவர்களை அதற்கு முன் உங்கள் அனைவரின் கரகோஷங்களுடன் இயக்குநரை அழைக்கிறோம். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இங்கே வந்த எல்லாருக்கும் வந்திருக்க அவ்வளோ பேருக்குமே என்னுடைய நன்றி. ஆக்சுவலாக நான் வந்து இந்த மேடையில் ஒரு நன்றி சொல்கிறதுக்காண்டி தான் நான் வந்திருக்கேன். நான் வந்து பத்திரிகையில் இருந்த காலத்துலேருந்து எனக்கு சினிமா ஆசை வந்த அந்த நேரத்தில் இருந்து எனக்கு சென்னையில் ஒரு அண்ணன் இருக்கார், சவுந்தர் ராஜன் ஒரு அண்ணன், இளவரசர் எனக்கு தெரிஞ்சிருக்கும். அவங்க வந்து ராவுத்தர் ஃபிலிம்ஸ்லாம் இருந்தாங்க. கமர்ஷியலாக சொல்லணும்னா லோகேஷ் கனகராஜுடைய மாமனார் அவங்க. அந்த அண்ணன் தான் எனக்கு வந்து நிறைய விஷயங்கள் அட்வைஸ் பண்ணுவாங்க. நான் சென்னையில் எவ்வளோ பேரை சந்திச்சிருக்கேன், ஆனால் வந்து சவுந்தர அண்ணன் மாதிரி ஒரு தத்துவார்த்தமாக விஷயங்களை நம்ம சில இடத்துல தப்பான வார்த்தைகளை தனியாக கூப்பிட்டு நீ சொல்லியிருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. நான் அப்படியே ஏற்று நிறைய விஷயங்கள் என்னை திருத்திருக்காங்க. அந்த சவுந்தர அண்ணனுக்கு நான் இந்த இடத்துல நன்றி சொல்லணும். அவங்க வளசர வாக்கத்தில் வீட்டில் இருக்காங்க, இப்போ வயசாயிடுச்சு. அதனால் சவுந்தர அண்ணனுக்கு என்னுடைய நன்றி. அப்புறம் இந்த படம் வாய்ப்பு எனக்கு எப்படி கிடைச்சதுன்னா வந்து நான் நண்பர்கள் நிறைய பேர்லாம் சினிமா வாய்ப்புக்காண்டி எவ்வளோ கஷ்டப்பட்டு வருவாங்க நான் பார்த்துருக்கேன். எனக்கு கடைசியாக நான் ஜி தமிழில் வேலை பார்த்துட்டு அங்கேருந்து அங்கே எனக்கு ஒரு கம்ப்யூட்டர் கொடுத்தாங்க. அந்த கம்ப்யூட்டரில் நான் ஒரு மூணு ஸ்கிரிப்ட் பவுண்ட் அவுட் பண்ணிட்டு தான் நான் வெளியே வந்தேன். அதில் ஒரு கதை தான் வந்து ஆண்டவன் கட்டளை கதை. அந்த கதையை நான் வந்து விஜய சேதுபதிக்காண்டி சொல்ல போகும்போது மணிகண்டன் ரூமில் உட்காந்து அந்த கதையை சொன்னேன். அப்போ மணிகண்டனும் விஜய சேதுபதி அடுத்தடுத்து ஒரு மூணு கதையை கேட்டாங்க. அப்போ ரெண்டு பேருமே என்னை அப்ரிசியேட் பண்ணாங்க. அதில் மணிகண்டனுக்கு என்னுடைய கதைகள் பிடிச்சி போனதுனால அப்புறம் ஒரு 6 மாதம் கழிச்சு அண்ணே நான் ஒரு படம் பண்ணலான் இருக்கேன், வெளியே கதை வாங்குற பிளான் இல்லை, நீங்கள் கதை தந்தீங்கன்னா நான் படம். அதுக்கு தான் இந்த குய்கோ கதையை அப்போ சொன்னேன். சில சூழ்நிலைகள் அதை பண்ண முடியலை. அவர் அதுக்கப்புறம் வந்து காக்கா முட்டை பண்ணார். பண்ண ஒரு பாட்டு விதாஸ் சார்ட்ட வாங்கின அட்வான்ஸுக்கு குற்றமே தண்டனை ஒரு படத்தை பண்ணி கொடுத்தாரு. அந்த அதுக்கப்புறம் காக்கா முட்டை வந்தோடனே பாட்டை அவரை ஃபோன் பண்ணி அப்ரிசியேட் பண்ணேன். அப்போ அவர் என்னை கூப்பிட்டு அந்த ஆண்டவன் கட்டளை கதையை வாங்கிட்டாரு. ஆண்டவன் கட்டளை வந்தது. அதுக்கப்புறம் அவர் இந்த படத்தை பண்ணுறதா இருந்தது, நான் பண்ணலை. அவர் அந்த இப்படியே போயிட்டு இருக்கும்போது ஒரு நாள் வந்து ஜி தமிழில் சுரேஷ் என்னுடைய நண்பர், அவர் இந்த அலோய் ஆகால் எல்லாம் கூட இருந்தார். இப்போ ஒரு தனியாக ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு, பார்க்கிங்னு ஒரு படம், அதில் நடிச்சிருக்கணும்னு செய்கிறார். ஒன் ஆஃப் தி ப்ரொடியூசர் அவர். அவர் என்னை கூப்பிட்டு இப்படி சமீர் பரத்ராம்னு ஒரு ப்ரொடியூசர், மணிகண்டனுடைய கடைசி விவசாயுடைய ஒரு ப்ரொடியூசர் அவர், அவர் உங்களை பார்க்கன்னாரு, இந்த மாதிரி ஏதோ ஒரு கதை உங்கள்கிட்ட இருக்குது நம்ம அந்த ஃப்ரீசர் பாக்ஸ் கதையை அதை ஒரு ப்ரொடியூஸ் பண்ணணும்னு சொல்லி கேட்டார். நம்பர் இருந்தாருக்கு, நீங்கள் பேசுங்க அப்படின்னாரு. நான் சமீர் பரத்துக்கு ஃபோன் பண்ணேன். அவர் என்னை மறுநாளே ஆஃபீஸுக்கு வர சொல்லி மணிகண்டன் இந்த மாதிரி உங்கள்கிட்ட ஒரு கதை இருக்குதா சொன்னார், நீ ஏன் டைரக்டர் ஆகக்கூடாது அப்படின்னு அவரே கூப்பிட்டு என்னை வந்து அவர் தான் என்னை கமிட் பண்ணார். கமிட் பண்ணி அதுலேருந்து தான் அந்த வேலைகள்லாம் ஆரம்பிச்சது. அப்படியே வந்து இந்த ஏஎஸ்டி ஃபிலிம்ஸில் நான் வந்து சேர்ந்தேன். அதனால் சமீர் பரத் சார் அவருக்கும் வந்து ரொம்ப நன்றி, சுரேஷ் மணிகண்டன் விஜய சேதுபதி எல்லாருக்கும் என்னுடைய நன்றி. அப்புறம் இந்த படத்தை பதிவு பண்ணுறதுல கொஞ்சம் அந்த அந்த ப்ரொடியூசர் வேற ஒரு படம் எடுத்தனால பதிவு பண்ணதுக்கு ஒரு கம்பெனி தேவைப்பட்டது, குய்கோன்ற டைட்டில். அது என்னுடைய நண்பர் கலைக்கூட்டுதயம் தமிழன் டிவியெல்லாம் நடத்திட்டு இருக்காரு, அவர் தமிழன் திரைப்பட நிறுவனம் ஒரு கம்பெனி வச்சுருக்காரு. அந்த கம்பெனியில் தான் ஆக்சுவலி வந்து 2 வருஷமாக இந்த கம்பெனி இந்த தலைப்பை பதிவு பண்ணி வச்சுருந்தோம். அதில் கலைக்கோட்டு உதயத்துக்கு நான் என்னுடைய நன்றி. அப்புறம் வந்து இந்த இடப்பட்ட காலத்தில் எனக்கு நிறைய சந்தேகங்கள் சினிமாவை பற்றி புதுசு புதுசாக வரும். ஏன்னா சினிமாவை பற்றி நிறைய அனுபவம் இல்லாததுனால அந்த சந்தேகங்கள் எல்லாம் எனக்கு அதிகமாக தீர்த்து வச்சது வந்து எஸ்கே ஆர்டிஸ்ட் ஜேம்ஸு. ஜேம்ஸை வந்து ஓயாமல் டெய்லி ஒரு நாள் பேசலைன்னா எனக்கு புது சந்தேகம் வந்துடும். அப்போ அவர் எனக்கு பொறுமையாக எனக்கு ஒவ்வொன்றா எனக்கு புரிய வச்சார் நிறைய விஷயங்களை. அதனால் ஜேம்ஸ் சாருக்கு வந்து ரொம்ப நன்றி. அப்புறம் பத்திரிகை நண்பர்கள், நம்ம எல்லா நண்பர்களும் அந்தணன் ஆகட்டும், நம்ம முத்துராமலிங்கம், நம்ம உதயசூரியன், அப்புறம் வந்து நம்ம டெலிவிஷனில் குணசேகர், தமிழ் இந்து அசோகன்,
ஏக்நாத் நம்ம வெட்டி வெட்டி எல்லாம் அடிக்கடி எனக்கு நல்ல நல்ல அட்வைஸ் எல்லாம் கொடுப்பாரு. அவரு சொல்றதை கேட்டுதான் நான் ஆக்சுவலி என்ன முகத்தை காட்டுறதுலாம் ஆர்வமே இல்லாம இருந்தது. பேட்டி கொடுக்கலாம் இன்ட்ரெஸ்டே இல்ல. ஸ்கிரீனுக்கு வெளியே நிக்கணும்ன்றதா என்னுடைய ஆசை. வெட்டிதான் இல்ல இல்ல நீங்க பேசுங்க எல்லாம் உங்க ஃப்ரெண்ட்ஸ் தான் சொல்லி அவர் தான் என்னைய பேச சொல்லி உற்சாகப்படுத்தினது அவர் தான். அதனால அவங்களுக்கு எல்லாம் என்னுடைய நன்றி. அப்புறம் வந்து இந்த ப்ரொடக்ஷனுக்கு வந்த ஒருப்பாடு வந்து நான் இந்த லைனை வந்து லைட்டாக வந்து ஆண்டவன் கட்டளை டைம்லேயே யோகி பாபுக்கு சொல்லியிருந்தேன். யோகி பாபு வந்து இந்த கதை பிடிச்சிருந்தது. அப்புறம் ரொம்ப பிஸியான ஆர்டிஸ்ட் ஆகிட்டார் அவர். அவரை பொறுத்த வரைக்கும் இந்த கொடுத்த கதாபாத்திரத்தை ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காரு. எல்லாத்துக்கு மேலே நான் வந்து இந்த சினிமாவில் வந்து பார்த்ததில்ல எனக்கு பெரிய சினிமா பரிச்சயம்லாம் கிடையாது. நான் பார்த்ததுல வந்து விதார்த்து வந்து ஒரு நடிகரை தாண்டி அவர் மிக சிறந்த மனிதராக இருந்தார். ஏன்னா வந்து சினிமாவில் என்ன நடக்கும் அப்படின்னா நாங்கள் வந்து ஒரு உள்ளபடியே வந்து இந்த யோகிபாவுடைய டேட்டு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா நாங்கள் கேரவருக்கு பின்னாடி எப்போவுமே ரெண்டு ப்ரொடியூசர் உட்காந்துருப்பாங்க ஒரு டேட்டை கேட்டு. அந்த சூழ்நிலையில் வந்து ஒரு 10 நாள் எங்களுக்கு விதார்த்து டேட்டு தந்தபோது ப்ரொடக்ஷனில் என்ன சொல்லிட்டாங்கன்னா நீங்கள் முதல்ல யோகிபாவு போர்ஷனையெல்லாம் முடிச்சிருக்கேன்ட்டாங்க. அப்போ அவர் விதார்த்து எங்கள் கூட தான் இருந்தார். விதார்த்தை வந்து கொஞ்சம் அப்படியே உட்கார சொல்லிட்டு நாங்கள் வந்து முழுக்க முழுக்க எங்கள் கவனம் ஃபுல்லாக ஏன்னா விட்டா அவர் போயிட்டார்னா பிடிக்கிறது கஷ்டம் வேற ஒன்றும் கிடையாது. அந்த டைமில் வந்து விதார்த்தை வந்து உண்மையிலே நாங்கள் வந்து ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். நான் அதுக்கான அவன்ட்டு அப்பயே மன்னிப்பு கேட்டேன். அவரை பரவாயில்ல தலைவா ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லி அவரை பதில் கிண்டல் அடிச்சுட்டு தான் நின்னார். அவர் வந்து மிக சிறந்த மனிதர். அதனால தான் அவரால் நல்ல நடிப்பை தர முடியுதுன்னு நான் நம்புகிறேன். விதார்த் சாரோட நான் தொடர்ந்து ஒர்க் பண்ணணும்னு நினச்சிருக்கேன். விதார்த் சாருக்கு ரொம்ப நன்றி. அப்புறம் வந்து இந்த துர்கா பெரியங்கா இவங்க எல்லாமே வந்து மிக சிறப்பான அவங்க வேலையை பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா இளவரசன். இளவரசன்ன்ற போய் நான் இந்த கதையை ஒரு நாள் சொல்கிறேன். சொல்லுன்னா மறுநாள் அவங்க எனக்கு ஃபோன் பண்ணி தம்பி 3 மணிக்கு எனக்கு முழிப்பு வந்தது தம்பி நான் இந்த கதையை தான் யோசிச்சிருந்தேன் பிரமாதமாக இருந்துருந்தாங்க. அப்புறம் இந்த தயாரிப்பு நாங்கள் வந்து ஆரம்பிக்க போனது 2019. அது ஒரு 6 மாசமா கொஞ்சம் இழுத்துட்டு வந்த உடனே இளவரசனை எனக்கு ஃபோன் பண்ணி ஏன் என்ன பிரச்சனை நாங்கள் இல்லைன்னா டிலே பண்ணுறாங்கண்ணே ஒன்றும் கவலைப்படாதீங்க வாங்க அப்படின்ட்டு. தமிழ் சினிமாலே ஒரு மிகப்பெரிய ஃபினான்சியர் 1000 படத்துக்கு மேலே ஃபினான்ஸ் பண்ண ஒரு ஃபினான்சியர்கிட்ட என்னை அண்ணன் அனுப்பி விட்டாங்க. போட்டால் அவர்கிட்ட சொன்னால் அவருக்கும் கதை பிடிச்சி போச்சு. பாபுவும் வந்து இது பண்ணிருந்தாரு. அதுக்கப்புறம் கூட அண்ணன் வந்து எனக்கு நிறைய உதவிகள் பண்ணாங்க. அது காரணம் வந்து இந்த படம் நல்லா வரணும் ரெண்டாவது பத்திரிகையிலேருந்து வரதான் ஃப்ரெஷ்ஷாக வர்றான் இவனுக்கு நம்ம ஒரு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ற ஒரே காரணத்துக்கான. ஏன்னா நடிகராக அவர் சம்பளம் வாங்கிட்டு போயிடலாம் வாய்ப்பு அவருக்கு நிறைய கிடைக்கும். என் மூலமாக தான் அப்படி ஒன்று வரணும்னு அவசியம் இல்லை. இந்த வாய்ப்புக்காண்டியும் அவர் வரல அது தெரிஞ்சுது. ஒரு தனிப்பட்ட முறையில் ஒரு அக்கறையோடு வந்து தொடர்ந்து முயற்சிகள் பண்ணது நிறைய எனக்கு பண்ணாங்க. இந்த படம் நல்லபடியாக முடிஞ்சிட்டு அதனால் சில விஷயங்களை நம்ம சொல்ல முடியாது. அதனால் இளவரச அண்ணனுக்கு ரொம்ப நன்றி. அதே மாதிரி முத்துக்குமார் வந்து பண்பலகன் ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கார். அதாவது வட்டியை கொடுத்துட்டு படாத பாடுபடுற ஒரு கேரக்டர் அது. அந்த கதாபாத்திரமா சினிமாவை பார்க்கும்போது இது இவருக்கு ரொம்ப தொல்லையா இருக்கும். படத்துல வந்து ஆடியன்ஸுக்கு ரொம்ப ஜாலியா என்கேஜா காமெடியா இருக்கும் அப்படி பண்ணியிருக்காப்புல. அப்புறம் அந்தோணிதாசனை பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து நான் வந்து அவரோட மியூசிக் டைரக்டராக போட்டப்புறம் அவர் ஒரு சாங் எனக்கு கொடுத்தாரு. அந்த சாங் ஆக்சுவலி இந்த ஏசிஓ பழைய சாங் எனக்கு படத்துல வைக்கிற பிளானே கிடையாது. பட் சாங்கை கொடுத்த உடனே இந்த சாங் நம்ம யூஸ் பண்ணி விடுறோம் அப்படின்ட்டு வேற யாருக்கோ போட்டாருன்னு நினைக்கிறேன். இது போட்டிருக்கேன் இல்லை இது எனக்கு தான் வேணும்ட்டு அதுக்கேற்ற மாதிரி ஒரு சீன் எழுதி அதை வச்சுக்கிட்டோம். அப்புறம் இன்னொரு ரெஃபரன்ஸ் சாங் கொடுத்தேன் ஒரு ஹிந்தி சாங் வேற ஒரு சாங் தும்பா சாய உம்பேறு மாதிரி நீங்க ஸ்கிரீன்ல பார்த்தது இல்லை இந்த கிழவி காட்டும் போச பாருன்னு ஒன்று இருக்கு அதுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் ஒன்று கொடுத்தேன். அதை கூட பிரமாதமாக வந்து அவர் எனக்கு போட்டு கொடுத்துட்டாரு. அப்புறம் வந்து ராஜேஷ் யாதவ் வந்து எனக்கு வந்து சுப்பு சார் தான். ஏன்னா இந்த படம் வந்து இந்த கம்மலில் நடக்கிறதுக்கு மிக முக்கியமான ஒரு காரணம் சுப்பு சார் சுப்பு நாராயணன். அவங்க வந்து இந்த கதையை படிச்சுட்டு தான் ஏன் இதை டிலே ஆகுது இதை பண்ணியே தீரணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப இது பண்ணி இந்த படம் நடக்கிறதுக்கு முக்கியமான காரணமாக இருந்தாலும் ப்ரொடக்ஷனுக்கு உள்ளாடி சுப்பு சார் தான். சுப்பு சார் வந்து எனக்கு இவரை வந்து அறிமுகப்படுத்தினாரு. அவர் வந்து எப்படின்னா வந்து ஃபாஸ்ட் நாங்கள் இந்த முழு படத்தையுமே 35 நாளில் முடிச்சிட்டோம். கம்மலில் 40 நாள் கொடுத்தாங்க அதுக்கு 5 நாளை நான் உங்களுக்கு மிச்சம் படுத்தி 35 நாள்லயே நாங்கள் வந்து முழு படத்தையும் நாங்கள் முடிச்சு கொடுத்தோம். எடுத்த வரைக்கும் ரொம்ப நல்லா வந்திருக்கு படம். அப்புறம் ராம் பாண்டியன் வந்து எடிட்டர். அவர் வந்து பேசவே மாட்டார் கட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பார். அவ்வளோ நல்லா பண்ணியிருக்காரு. அவர் பால ஆர்ட் டைரக்டர் அவரோட ஒர்க்கு சிறப்பாக. டான்ஸ் மாஸ்டர்லாம் எனக்கு இந்த படத்தில் வந்து கடைசியில் தான் எல்லாம் ஷூட்டிங் போகிற டைமில் தான் வந்து சேர்ந்தாங்க.
மூணு பாட்டு பண்ணியிருக்காங்க, அவ்வளோ பிரமாதமாக பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கு என்னுடைய நன்றி. அப்புறம் ரெண்டு சின்ன கேரக்டர் தான், ஒரு இன்ஸ்பெக்டர் ஏட்டையா ரெண்டு பேரும், இவங்க கேரக்டர் வந்து ரொம்ப பிரமாதமா எதார்த்தமான ஒரு போலீஸ் ஸ்டேஷனை போலீஸை நீங்க பார்க்கலாம். சென்சார் போன இடத்துல கூட ஆபீசர் என்கிட்ட கேட்டாங்க, என்ன எல்லாருமே ஏன்னா படத்துல வந்து கெட்ட கேரக்டரே கிடையாது, மோசமான கதாபாத்திரங்கள் முழு படத்துல எங்கேயுமே கிடையாது, எல்லாமே நல்லவங்க, எல்லாமே நல்லா பேசக்கூடிய பாசிட்டிவான கேரக்டர்ஸ். இந்த போலீஸை மட்டும் ஏன் படம் ஃபுல்லா கெட்டவனாவே வச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்டாப்புல, எதுவும் உங்க பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸான்னு கேட்டாங்க. ஆமா சார், 35 வருஷம் பத்திரிகையாளராக வேலை பார்த்தேன், போலீஸோட தான் அதிகமா டீல் பண்ணேன், அதனால நான் பார்த்ததை கொஞ்சம் நையாண்டியா பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னேன். அவரை பாசிட்டிவா தான் எடுத்துக்கிட்டாங்க, அதனால அவங்களும் நல்லா பண்ணியிருக்காங்க. அப்புறம் வந்து யோகான சார் வந்து கோ டைரக்டரா கமல்ல கொடுத்தாங்க. நான் பொதுவா வந்து இப்ப எனக்கு இப்ப நான் பார்த்த வைக்க வந்து சினிமாவில் ஒர்க் பண்ணும்போது கோ டைரக்டர்னு கமல்ல இருந்து ஒருத்தர் கொடுத்தாலே அது அந்த டைரக்டருக்கும் அவங்களுக்கும் ஒரு சின்ன மனக்கசப்பு இருந்துட்டே இருக்கும். எனக்கு அப்படி இல்லை, எனக்கு வந்து அவரோ சீனியர், ஒரு அண்ணன். எனக்கு இன்னும் சொல்ல போனா எனக்கு அவர் மேல அபரிதமான மரியாதை வந்துட்டு, ஏன்னா அவர் நல்ல புக்கு படிக்கக்கூடிய ஆளு, எனக்கு புக்கு படிக்கிற பழக்கமே கிடையாது, எனக்கு அதனால அவர் மரியாதையின் காரணமாக இவர்கிட்ட போய் என்னத்த பேசுறதுன்னு நான் ஒதுங்கி ஒதுங்கி நான் கொஞ்ச காலம். அப்புறம் சாரே வந்து அதை உடச்சு விட்டாங்க, அதுல இருந்து நாங்க மறுபடியும் ஃப்ரெண்ட் ஆகிட்டோம். இப்படி எல்லாருக்கும் இன்னும் யார் யாரும் விட்டு போனேன்னு தெரியல, எல்லாருக்கும் என்னுடைய நன்றி. இந்த படத்தை நீங்க பாருங்க பத்திரிகையாளர்கள், படத்தை பார்த்துட்டு நீங்க நான் ஒரு பத்திரிகையாளர் அதனால இந்த படம் நல்லா இருக்குன்னா நீங்க எழுத வேண்டாம் போட வேண்டாம், ஏன்னா வந்து நான் அதை செய்ய மாட்டேன், நீங்க ஒரு படம் எடுத்தாலும் நல்லா இருந்துதான் நல்லா இருக்குன்னு சொல்லுவேன். அதனால இந்த படத்தை பாருங்க, இந்த படம் வந்து நீங்க பாராட்டத்தக்க படமா இருந்தா பாராட்டுங்க, இல்லைன்னா உங்க விருப்பம் என்ன தோணுதோ அதை பண்ணுங்க. வந்த அனைவருக்கும் என்னுடைய நன்றி.